ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சம்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம முழு கோதுமை இருக்கு இல்லையா, அது வச்சுட்டு நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர்னு சொல்லலாம். நம்ம இன்றைக்கி கோதுமாவில் வச்சுட்டு அடை பண்ண போகிறோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா அரிசி அது இல்லாமல் வந்துட்டு மற்ற பருப்பு எல்லாம் ஊற வச்சு அடை பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம கோதுமையில் அடை பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இங்கே ஒரு கிளாஸ்க்கு முழு கோதுமை எடுத்துருக்கேன். இது நம்ம ஃபஸ்ட்டு ஊற போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் கோதுமை எடுத்தோமோ அதே கிளாஸில் அரை கிளாஸ்க்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் வந்துட்டு நம்ம ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஏன்னா கோதுமை கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும், அதனால் வந்துட்டு நல்லா ஊறினா நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இருந்து தண்ணி ஊற்றி ஒரு 8 hours வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ கோதுமையும் அரிசியும் ஊற வச்சு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம எதுக்கு இப்போ பச்சரிசி சேர்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கிறதுக்காக தான். இப்போ வந்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நான் வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கு இல்லையா, அதனால நான் மிக்சிலேயே அரைச்சி எடுத்துட போகிறேன். பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. ரெண்டு டைமாக போட்டு அரைச்சேன். கோதுமைங்கிறனால நமக்கு ரொம்ப நைஸாக அரையாது. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி கொஞ்சம் தறி தறியாக தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலும் அடைக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ இது கூட நம்ம என்னெல்லாம் சேர்த்து அரைக்கிறதுன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பெருஞ்சீரகம் சொல்லுவாங்க இல்லையா அது, அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த பேஸ்ட்டை இதில் கலந்துடலாம். நம்ம நார்மலாக வந்து பருப்பெல்லாம் ஊற வச்சு அடை பண்ணாலும் இதே தான், சேம் இதே தான் அரைச்சி சேர்க்கணும்ல. இப்போது உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு மொத்தமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துடுவோம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கை விட்டு கலந்தாலும் சரி, இல்லை கரண்டியில் கலந்தாலும் சரி. கை விட்டு கலந்தனா நமக்கு வந்துட்டு ஒரு 1/2 hour வச்சோம்னா கொஞ்சம் குளிச்ச மாதிரி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு கையளவுக்கு முருங்கைக்கீரை, இது வந்து ஆப்ஷனல் தான், வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்துட்டு நீங்கள் 1/2 hour வச்சுட்டு நீங்கள் அடை ஊற்றிடலாம். இல்லைன்னா முருங்கைக்கீரை பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 hour மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா அடை ஊற்றலாம். 1/2 hour வந்துட்டு ரெஸ்ட் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கல் வச்சுருக்கேன், தோசைக்கல் வச்சுட்டு வெங்காயம் தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடை ஊற்றிடலாம். ஹாஃப் அன் ஹவர் தான் வச்சுருக்கோம். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் வந்துட்டு ஹோல் நைட் கூட வச்சுக்கலாம், ஆனால் அது வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படியே ஊற்றினாலும் சூப்பராக வரும் அடை. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். நமக்கு வந்துட்டு ஹோல் நைட் வைக்கணும் அந்த அவசியம் கூட கிடையாது. நம்ம இன்ஸ்டன்ட்டாகவே உடனே ஊற்றிடலாம் ஒரு 1/2 hour. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியும் கூட கோதுமையில் பண்ணியிருக்கனால இதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.